இன்றைய அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில் ஒரு ஆச்சரியமூட்டுகின்ற மிக மிக சிந்திக்க வைக்கின்ற இப்படியெல்லாம் கூட நடக்குமா என்று நம்மை கேள்வி கேட்க செய்கின்ற ஒரு சம்பவத்தை நான் வந்து பெரியவருடைய வாழ்க்கையில் இருந்து பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். வடார்காடு மாவட்டத்தில் மாம்பாக்கம் என்று ஒரு ஊர் இருக்கிறது. இந்த மாம்பாக்கத்திலே வசிக்கின்ற ஒரு பிராமணர் பூதானம் பெற்றவர். அப்படி அவர் வந்து பெற்ற பூதானம் இருக்கிறது. அந்த காலத்தில் ராஜாக்கள் வந்து பிராமணர்களை குடியேறச் செய்து அவர்களுக்கு வீடு வாசல் தந்து நிலப்புலன்களையும் அவர்களுக்கு தந்து அவர்கள் வாழ்வதற்கு வழிவகை செய்வார்கள். நிலத்திலே விளைகின்ற அரிசி பருப்பு இவைகளெல்லாம் அவர்கள் உண்பதற்காகவும் அவர்கள் வந்து அவர்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னால் அந்த ஊரில் இருந்து கொண்டு கோவில் பணி செய்து கொண்டு அவர்கள் வேதம் சொல்ல வேண்டும், அவர்கள் நற்கடமை என்று பிராமணர்களுக்கு விதிக்கப்பட்ட நற்கடமைகளை ஆற்ற வேண்டும். பொதுவாக பிராமணர்களுடைய குடியேற்றங்கள் இருக்கின்ற பகுதியிலே நிச்சயமாக ஒரு குளம் இருக்கும், இல்லையேல் வற்றாத ஏரி இருக்கும், அதிலே படித்துறை இருக்கும், அதுவும் இல்லையேல் ஓடுகின்ற ஒரு ஆற்று பகுதியும் அங்கே படித்துறையும் இருக்கும். எங்கே வந்து இந்த மாதிரி படித்துறை மண்டபம் கல் மண்டபம் இவைகளெல்லாம் இருக்கிறதோ அங்கே வந்து பிராமணர்கள் குடியேற்றப்பட்டிருந்தனர். அவர்கள் அங்கே தங்கி அங்கே வந்து இறை வழிபாடு செய்தனர், வேத முழக்கங்கள் இட்டனர். அதனாலே ஒரு நல்ல அதிர்வு ஏற்பட்டு அங்கே ஒரு சுமூகமான சூழ்நிலை நிலவியது. நல்ல மழை பெய்தது, விளைந்தது, பயிர்கள் விளைந்தன, எல்லோரும் ஒற்றுமையாக சந்தோஷமாக இருந்தார்கள் என்பது இதனுடைய பின்புலம். அந்த இது நிறைய அநேக அரசர்கள் வந்து இதை போல செய்திருக்கிறார்கள். அந்த பகுதிக்கு சதுர்வேதி மங்கலம் என்று பெயர். சதுர்வேதம் என்று சொன்னால் நான்கு வேதங்கள், அந்த வேதங்கள் முழங்கப்படுகின்ற இடம் என்று பெயர். அதனால் நீங்கள் எந்த ஒரு மாவட்டம் அல்லது எந்த ஊர் பெரிய ஊர் பகுதிக்கு சென்றாலும் அங்கே வந்து ஒரு சதுர்வேதி மங்கலம் என்று சொல்லப்படுகிற இதை போன்ற ஒரு கிராமம் ஒரு ஊர் இருந்ததை பார்க்கலாம். அடுத்தது அந்த காலத்து அரசர் பெருமக்கள் புலவர்களை பாராட்டி நற்காரியங்கள் செய்தவர்களை பாராட்டி வீரச் செயல் புரிந்தவர்களை பாராட்டி அவர்களுக்கு பரிசாக கிராமங்களையே பரிசாக தருவது, அடுத்தது நிலப்புலன்களை பரிசாக தருவது என்பதெல்லாம் வந்து அந்த காலத்திலே வந்து நடைமுறையில் இருந்த விஷயங்கள். இன்னும் ஒருபடி மேலே போனால் மிகச்சிறந்த அரசருக்கு உதவியாக இருந்தவர்கள் யுத்தத்திலே அவரோடு பயணப்பட்டு யுத்தக்களத்திலே வந்து வீரச் செயல் புரிந்தவர்கள், அதற்கு பிறகு நெடுந்தூரம் அரசரின் பொருட்டு பயணம் செய்து மருந்து கொண்டு வந்தவர்கள், இப்படி நிறைய அரச குடும்பத்திற்கும் அரசாங்கத்திற்கும் நற்கடமை ஆற்றியவர்களுக்கு அவர்களுக்காக நிலப்புலன்களை வழங்குவது என்பதும் அரசர்களுடைய ஒரு வழி வழக்கமாக இருந்தது. இதில் எப்படின்னாக்கா ஒரு கையிலே வந்து வில்லம்பை கொடுத்து உனக்கான நிலத்தை நீயே தேர்வு செய்து கொள், சில சந்தர்ப்பங்களிலே ஈட்டியை கையில் கொடுத்து இந்த ஈட்டியை எரிவாயாக, அது எவ்வளவு தூரம் போய் விழுகிறதோ அவ்வளவு தூரம் உனக்கு சொந்தம் என்று ஒரு கணக்கு வேண்டுமல்லவா, அதற்காக இப்படியெல்லாமும் வழங்கியிருக்கிறார்கள். வரலாற்றுக்குள்ளே புகுந்து பார்த்தால் தானங்கள் இப்படி பல பின்புலத்திலே இருப்பது நமக்கு தெரிகிறது. இந்த மாம்பாக்கத்திலே இதே போல் ஒரு பிராமணருக்கு விஜயநகர பேரரசை சார்ந்த அரசர் ஒரு மிகப்பெரிய பரிசாக நிலத்தை தந்திருக்கிறார். இது அவரோட நிலம்தான் அப்படின்னு சொன்னால் அதற்கு ஏதாவது சான்று வேண்டுமல்லவா. இன்றைக்கு நாம் பத்திரம் என்று அரசாங்க பத்திரத்தை சான்றாக வைத்து கொண்டிருக்கிறோம், பட்டா வைத்து கொண்டிருக்கிறோம். அந்த காலத்தில் காகிதம் கிடையாது, ஏடுகளை பயன்படுத்தினார்கள். அடுத்து செப்பு பட்டயங்கள், செப்பு பட்டயங்களை பயன்படுத்தி இந்த நிலம் இவருக்கு உரியது என்று எழுதி முத்திரை போட்டு கொடுத்து விடுவார்கள். அதை யாரும் மாற்ற முடியாது. அந்த வகையில் இந்த பிராமணருடைய பெயர் நாகேஸ்வரன். இவர் குடும்பத்தில் ஒரு பட்டயம், அந்த பட்டயத்தை என்ன எழுதியிருக்கிறது என்பது அவருக்கு தெரியல. நான் பட்டய மொழி சற்று விசித்திரமானது, எல்லாராலேயும் கல்வெட்டு எழுத்துக்களையோ பட்டய மொழிகளையோ படிக்க முடியாது. அதற்கென்று ஒரு கல்வி இருக்கிறது, அனுபவம் வேண்டும். அப்படி கற்று தேர்ந்தவர்களால் தான் அதில் என்ன இருக்குது என்பதை படிக்க முடியும். அவர் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால் தன் வசம் இருக்கக்கூடிய அந்த பட்டயத்தோடு
அவர் மகா பெரியவரை பார்க்க வருகிறார். பெரியவர் அவர்களுடைய குடும்பத்திற்கெல்லாம் குருவை போன்றவர். வழி வழியாக அந்த குடும்பம் பெரியவரை பின்தொற்று அவர்தான் நம்ம குரு என்று சொல்லி அவர் காட்டுகின்ற வழியிலே நடந்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே இப்பொழுது இந்த பட்டயம் கையிலே கிடைத்திருக்கிறது. இந்த பட்டயத்தின் பின்புலத்தில் என்ன செய்தி இருக்கிறது? நம் முன்னோர்களுக்கு நிலம் சொந்தம் என்பது தெரியும். இது அது சார்ந்ததா அல்லது இதில் வேறு ஏதேனும் இருக்கிறதா தெரியவில்லை. பெரியவரிடம் போனால் நிச்சயமாக குழப்பம் நீங்கிவிடும் என்று அந்த பட்டயத்தோடு வந்து பெரியவரை பார்க்கிறார். பெரியவர் வந்து தமிழ்நாட்டைச் சேர்ந்த விழுப்புரத்திலே அவர் வந்து படித்து அவர் வந்து தமிழ்நாட்டிலே பிறந்து வளர்ந்திருந்தாலும் கூட அவருடைய தாய்மொழி என்று சொன்னால் அது கன்னடம். அவருடைய முன்னோர்கள் கன்னட தேசத்தைச் சேர்ந்தவர்கள். பெரியவருக்கு வந்து கன்னடம் தாய்மொழி, அதே சமயத்தில் தான் பிறந்த மண்ணாகிய தமிழ் மண்ணில் இருக்கக்கூடியதுனால நல்ல தமிழ் பற்று. அதற்கும் மேலாக அவர் இளம் வயதிலேயே சந்நியாசம் மேற்கொண்டு வேதியர்களிடம் கல்வி கற்றதுனாலே சமஸ்கிருத கல்வி, அடுத்து 8ஆம் வகுப்பு வரை படித்த காரணத்தினாலே ஆங்கில கல்வி என்று எல்லா விதமான கல்விகளும் அவருக்கு வசப்பட்டிருந்தது. தனிப்பட்ட முறையில் அவர் வந்து நிறைய வாசிக்கும் பழக்கம் கொண்டவர். அதனாலே இரவு நேரங்களிலே அவர் நிறைய நேரம் வாசித்து விட்டு தான் உறங்கச் செல்வார். அந்த வகையில் அவர் வந்து நிறைய உலக தகவல்களை எல்லாமும் தெரிந்து வைத்திருந்தார். அதனால் இவர்கள் வந்து அந்த பட்டயத்தை கொண்டு வந்து கொடுக்கும் பொழுது அந்த பட்டயத்தை பார்த்தவுடன் பெரியவருக்கு வந்து பல விஷயங்கள் புலனாகிறது. அப்பொழுது அவர் சொல்கிறார், உங்களுடைய முன்னோர்கள் நாக வம்சத்தைச் சேர்ந்தவர்கள். புராணங்களிலே நாம் வந்து நாகலோகம் என்று கேள்விப்பட்டிருப்போம். புவர்லோகம், சுவர்லோகம், பூலோகம், மேல்லோகம், பாதாளலோகம் என்று நாம் வந்து 7, 14 லோகங்கள் என்று சொல்லும்பொழுது இப்படி புராணங்களிலே சொல்ல நாம் கேட்டிருப்போம். அதில் ஒரு லோகம் நாகலோகம். சில திரைப்படங்களிலே பார்த்துருப்போம், சில புராண கதைகளிலே படித்திருப்போம். நாகலோகத்திலே நாகங்கள், பாம்புகள், அவர்கள் விரும்பினால் மனித வடிவம் எடுப்பார்கள். ஆனால் அவர்களுடைய மூலம் அப்படிங்கிறது வந்து பாம்பினுடைய உருவம். பாம்பின் உருவம் கொண்ட மனிதத்தன்மை பெற்ற உயிரினங்கள் வாழுகின்ற லோகத்திற்கு நாகலோகம் என்று பெயர். அந்த நாக பரம்பரை கால முடிவில், அதாவது யுகங்களுடைய முடிந்த பிறகும் பரம்பரை தொடர்கிறது. இந்த பரம்பரையுடைய எச்சங்கள் மிச்சம் இருக்கும் இல்லையா, அப்படியே அழியாமல் பட்டு போகாமல் அந்த நாக பரம்பரை தொடர்ந்து வந்திருக்கிற அந்த பரம்பரையை சேர்ந்தவர் தான் நாகேஸ்வரன். அந்த குடும்பத்தில் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னாக்கா, அந்த குடும்பத்து ஆண் மக்கள் அத்தனை பேருக்கும் நாகராஜன் என்கின்ற ஒரு பெயர் முதல்ல வைத்து விடுவார்கள். பெண்மக்களுக்கும் கூட நாக என்கின்ற அந்த வார்த்தையை லக்ஷ்மி என்று வைத்து நாகலட்சுமி என்று அழைப்பார்கள், ராணி என்று வைத்து நாகராணி என்று அழைப்பார்கள், தேவி என்று வைத்து நாகதேவி என்று அழைப்பார்கள். இந்த நாக என்பதை முன்னாளில் அவர்கள் சேர்த்துக்கொள்வார்கள். ஏனென்றால் அது வந்து பரம்பரையில் முன்னோர்கள் அப்படி தான் அந்த மாதிரி வைத்து கொண்டால் சிரேஷ்டம், அப்படி அதை தவிர்த்து விட்டால் அது அந்த குடும்பத்திற்கு நல்லதல்ல, அவர்கள் வந்து வாழ்வாங்கு வாழ மாட்டார்கள், இடையிலேயே அவர்களுக்கு தீங்கு நேரிட்டு அல்லது உயிர் பிரிந்துவிடும். இப்படி ஒரு நம்பிக்கையும் இப்படி ஒரு தன்மையும் கொண்ட ஒரு குடும்பம். அந்த பட்டயத்தை பார்த்த மாத்திரத்திலே பெரியவர் வந்து அதை புரிந்து கொண்டு, உங்கள் வம்சத்தில் எல்லாருக்கும் நாகராஜன்னு தானே பேர் என்று கேட்டவுடனே ஆமாம் என்று அவர் சொல்லுகிறார். அப்பொழுது தான் அவர் சொல்கிறார், இது வந்து விஜயநகர சாம்ராஜ்யம் நடந்த காலத்திலே அப்பொழுது இருந்த அரசர் பெருமக்களிலே ஒருவர், நாகவம்சத்தை சேர்ந்த உங்கள் குடும்பத்தாருக்கு இந்த ஊரிலே நிலத்தை எல்லாம் உங்கள் சொந்தம் என்று கொடுத்திருக்கிறார். ஆனால் உங்கள் முன்னோர்கள் ஒட்டுமொத்த நிலத்தையும் தாங்களே வைத்து கொள்ளாமல் அதை வந்து இந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு 108 பேருக்கு பகிர்ந்து அளித்து பூதானம் செய்திருக்கிறார்கள். அப்படி அளித்தது போக மீதம் இருக்கக்கூடிய இடத்திலே தான் நீங்கள் இருக்கிறீர்கள். இந்த உண்மைகளை இந்த பட்டயம் சொல்லுகிறது என்று அந்த பட்டயத்தை வைத்து கொண்டு ஒரு தொல்பொருள் ஆய்வாளர் போல அவர் அந்த இடத்திலே கருத்தை சொல்லுகிறார். இப்போது ஒரே ஆச்சரியம். அது மட்டுமல்ல, உன்னுடைய குடும்பத்துக்கு பின்னாலே நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டால் ஆச்சரியப்படுகின்ற பல செய்திகளும் உண்டு, நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். அதை கேட்கும்பொழுது அவர்களுக்கு ரொம்ப வியப்பாக இருக்கிறது. அவர்களுக்கு மட்டுமல்ல, இதை கேட்டால் நமக்கும் ரொம்ப வியப்பாக இருக்கும். அது என்ன, நாளை சிந்திப்போம்.
காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே